நீங்க ஸ்டார் நியூஸ் ரீடர் ஆங்கர் ஆகணுமா? சிஏஏவின் கிராஷ் கோர்ஸில் உடனே ஜாயின் பண்ணுங்க. சிஏஏ அகாடமி 21@gmail.com 7338-24242. எல்லாருக்குமே வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தர வேண்டும் என நான் பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு வந்து விஜயதசமியும் ஆயுத பூஜையும் மிகச் சிறப்பாக கொண்டாடிவிட்டு இங்கே வந்து விளையாட்டை ஊக்கப்படுத்துவதற்காக ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. ஏற்கனவே நான் இங்க ரோலர் ஸ்கேட்டிங்கு போற ஒரு பொண்ணுக்கு 3 லட்சம் ரூபாய் உதவி செய்து புதுவை அரசிடமிருந்து அவர்களுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறோம். அதே மாதிரி இனிமே புதுவையில் விளையாட்டு துறையில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் பயிற்சியாளர்கள், அதில் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கும் மாணவ மாணவிகள், அது கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவிகள், மாணவர்கள், அவர்களை தேர்ந்தெடுத்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்வதை போல் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இன்னும் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளில் அதிகமாக அவர்கள் பங்கெடுத்துக் கொள்வதற்கும் அவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பதற்கும் முக்கியமாக ஒரு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே விளையாட்டுத்துறை அமைச்சர் முதலமைச்சர் எல்லோரும் பேசியிருக்கிறோம். அது இன்னும் தீவிரமாக செயலாற்றப்படும். இந்த விஜயதசமியிலிருந்து ஒரு வெற்றி திருநாளில் இருந்து தீவிரமாக செயலாற்றப்படும். முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா வந்து இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு, அதற்காகத்தான் நம்ம இந்த 10% மிக விரைவா வாங்கணும். அவங்க செப்டம்பர் 4ஆம் தேதியே அன்று G20 மாநாடு நடந்து கொண்டிருந்தால் கூட மரியாதைக்குரிய பிரதமர் அலுவலகமும் உள்துறை அலுவலகமும் உள்துறை அமைச்சர் அலுவலகமும் மிக விரைவாக நமக்கு அதை செய்து கொடுத்தார்கள். ஆனா அதிகாரிகள் எனக்கே ஒரு வருத்தம் தான், அதை வந்து இவங்க செப்டம்பர் 30க்குள்ள முடித்திருக்க வேண்டும். அதிகாரிகள் தவறு செய்திருக்கிறார்கள். அவர்கள் தவறு, ஏன்னா ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 30க்கு மேல அவங்களுக்கு பண்ணா அவங்களால முடியாது. இப்போ இது வந்து உள்ள நம்ம 10% ஒதுக்கிட்டு நம்ம காரணம் காண்பிக்க முடியாது. அதான் காரணம் காண்பிக்கிறாங்க அதிகாரிகள், ஆனா அது காரணம் காண்பிக்க முடியாது. ஏன்னா அதுக்காகத்தான் உள்துறை அமைச்சகம் 4ஆம் தேதி 1 வாரத்திற்குள்ள நமக்கு வந்து அதை அவங்க இதுவரைக்கும் இவ்வளவு விரைவா ஒரு கொள்கை முடிவை எடுத்து கொடுத்துருப்பாங்களா தெரியாது. புதுமைக்கு பயன் பெற வேண்டும் என்பதற்காக பிரதமர் அலுவலகம் உள்துறை அமைச்சர் அலுவலகம் மிக விரைவாக இதை நமக்கு ஒரு வாரத்திற்குள்ளே செய்து கொடுத்தார்கள். 25 நாட்கள் இருந்தது, இதை இவர்கள் விரைவுபடுத்தி இருக்க வேண்டும். அதனால இது வந்து அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனா அது மட்டும் போதாது, ஏன்னா மாணவர்களின் வாழ்க்கை வீணாகி போய்விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இது சட்ட ரீதியாக இதில் சில சிக்கல்கள் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் மாணவர்கள் பயன்பெறும் அளவிற்கு என்னென்ன தீவிர நடவடிக்கைனா முதலமைச்சரும் கடிதம் எழுதியிருக்கிறார், நானும் கடிதம் எழுதியிருக்கிறேன். சட்ட ரீதியாகவும் இதை அணுக வேண்டுமா என்று தெரியவில்லை. அதனால் இதற்கான கடுமையான முயற்சி மேற்கொண்டிருக்கிறோம். ஆனால் இது இலகுவாக முடித்திருக்க வேண்டிய ஒன்றை கடுமையாக்கி இருக்கிறார்கள் என்பதில் நிச்சயம் அவங்களுக்கு. நான் வந்து இப்போ நிர்வாக ரீதியாக அவர்கள் சொல்ற கருத்துக்கு நான் மாற்று கருத்து சொல்ல விரும்பல. எதுவுமே தாமதப்படுத்தாமல் விரைவுபடுத்தப்பட வேண்டும் தான் என்பதுதான் நமது கருத்து. முதல்வரும் அமைச்சர்களும் ஏதாவது அவர்களுக்கு அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறது என்று தெரிந்தால் அதிகாரிகளை நாம் நிச்சயமாக விரைவுபடுத்த சொல்லி நாம் சொல்ல வேண்டும். இதுதான், ஏன்னா அவங்க முதலமைச்சருக்கும் அமைச்சர்களும் திருப்தியாகத்தான் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்பதுதான் முக்கியமானது. அதிகாரிகளும் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான். தலைமைச் செயலர் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கார், அதை வந்த பிறகு நான் பார்க்கல. அவர்களுக்குள்ள பிரச்சனை நான் என்ன பேசி பார்க்கிறேன். பெண்கள் அரசியல் வந்து ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். அரசியல் வந்து கிடைத்த வாய்ப்புகளை அவங்க வந்து இழக்கும் அளவிற்கு சூழ்நிலை இருக்கக்கூடாது என்பது எனது தாழ்மையான. இல்ல இல்ல, யாருக்குமே அவங்களுக்கு அரசியல்ல பணியாற்றுகின்ற வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். அவங்க எனக்கு நல்லா தெரியும், அவங்க கட்சியில நான் இருக்கும் போது இருக்கிறாங்க. எப்பவுமே ஒரு அடிமட்ட தொண்டர்கள் கொஞ்சம் வந்தாலும் இல்லாம நல்லா பணியாற்றக்கூடியவர்கள். அவர்களோட பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கலாம், ஏன் தீர்க்கப்படலன்னு தெரியல. ஆனா இதுல ஏதாவது ஏதோ ஒரு இணையதளத்துல எனக்கிட்ட வந்தது நான் தீர்க்கல, என்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் வரல. வந்தா நிச்சயமா நான் நேரடியா உதவி செய்ய முடியலனாலும் அவங்க உதவி செஞ்சிருப்பேன். என்கிட்ட எல்லாம் அந்த தகவல் வரலன்றது நான் தெரியப்படுத்துறேன். ஏன்னா அந்த அழகப்பன் என்றவர் வந்து அவர் வந்து கோயில் போய் தான் போவார், எல்லாரையும் போய் பார்ப்பாரு, என்னையும் வந்து பாத்துருக்காரு, அவ்வளவுதான்.
மற்றபடி வேற இணைப்பு எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா அவங்க